திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் 3 நடத்துனர் மற்றும் 2 ஓட்டுநர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் 3 நாட்களுக்கு பணிமனை தற்காலிகமாக மூடப்பட்டது. சுகாதாரத்துறை சார்பில் தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து பணிமனை முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து பணிமனையில் பணிபுரியும் 100 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. சேலம் மாநகரில் பல்வேறு பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்ட 100 சவரன் நகைகளை தனிப்படை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலத்தில் கடந்த ஜனவரியில் அடுத்தடுத்து 4 வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் தஞ்சையைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் முத்துராஜை பிடித்து விசாரித்ததில் நண்பர்கள் அன்பு மணிகண்டன், மகேந்திரன் ஆகியோருடன் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்த போலீசார் 100 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் வனப்பகுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட ஆசனூர், தாளவாடி, ஜீரக்கள்ளி, கோர்மாளம் ஆகிய 4 வனச்சரகங்களில் புலி, சிறுத்தை, யானை, கரடி என பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. அவைகளின் காலடி தடங்களைக் கொண்டு இன்று முதல் 6 நாட்களுக்கு கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட உள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு 2200 கனஅடியாக குறைந்துள்ளது. கர்நாடக கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கர்நாடகாவில் உள்ள KRS மற்றும் கபினி அணைகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகாவின் 2 அணைகளில் இருந்து 2585 கனஅடி நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு 2200 கனஅடியாக குறைந்துள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக 310 நாளாக சுற்றுலா பயணிகள் வருவதற்கு ஒகேனக்கலில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகையை கொள்ளையடித்து சென்றனர். தாடையொத்து பகுதியைச் சேர்ந்த முருகசாமி என்பவரது வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்த கொள்ளையர்கள் வீட்டில் காவலுக்காக இருந்த நாயை வெட்டி கொன்றனர். பின்னர் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 100.18 அடியாகவும் நீரிருப்பு 65.74 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. புதுச்சேரியில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக்கோரி 200 மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கொரோனா தடுப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நகராட்சியில் 600 மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த மே மாத ஊதியம் இதுவரை ஊழியர்களுக்கு வழங்கப்படாத நிலையில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக்கோரி நகராட்சி ஆணையர் அலுவலக வளாகத்தில் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியத்தை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புக்கசாகாரம் கிராமத்தைச் சேர்ந்த செட்டியப்பா என்பவர் விவசாய தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது புதர் அருகே மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று செட்டியப்பாவை தாக்கியுள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் செட்டியப்பாவை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் செங்குணம் ஏரி மற்றும் வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்டுள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 70 மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் செங்குணம் ஏரி மற்றும் வரத்து வாய்க்கால்களை சீரமைப்பதன் மூலம் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை சோழவந்தான் அருகே மதுபோதையில் நண்பனை பாட்டிலால் குத்தி கொலை செய்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். முள்ளிப்பள்ளம் அருகே உள்ள மயான திடலில் இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இறந்தது முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பது தெரியவந்தது. மேலும் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அவரது சக நண்பர்களான கோபாலகிருஷ்ணன், சாரங்கன் இருவரும் ஸ்ரீதரை கொலை செய்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் 15 மாணவியை ஆபாசமாக படம் எடுத்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 15 மாணவியை இளைஞர்கள் இருவர் ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டியதில் 2 நாட்களுக்கு முன் மாணவி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார்.
இதனையடுத்து அந்த மாணவி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 17 வயது சிறுவன் உட்பட கணபதி, ஆகாஷ் உள்ளிட்ட மூவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 114 பேரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் வந்த சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் இருந்து மூலனூர் வந்த முதியவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் வசித்த பகுதியில் உள்ள 33 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதேபோன்று அரக்கோணத்தில் இருந்து ரயிலில் வந்த பெண் ஒருவருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அப்பெண்ணுடன் பயணித்த அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக இருந்த ஜான் சலிவனின் 232 பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. கோத்தகிரி அருகே கண்ணேரிமூக்கு கிராமத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா ஜான் சலிவனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜான் சலிவன் நினைவாக கட்டப்பட்டு வரும் பூங்கா பணிகள் விரைவில் முடிவடையும் என நீலகிரி ஆட்சியர் அப்போது தெரிவித்தாா்.